புல்லானி காட்டுல முட்டுப்பாறையோட தாழ்வாரத்துல அழகான ஒரு பூந்தோட்டம் இருந்துச்சு. அங்க பல பல நிறங்கள்ல பூக்களும் செடிகளும் இருந்ததால அந்த இடமே அழகா இருந்துச்சு. அதனால ஏராளமான சின்ன சின்ன உயிரினங்கள் அங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல ஒரு வெட்டுக்கிளியும் இருந்துச்சு. சரியான சோம்பேறியாவும் தூங்கு மூஞ்சியாவும் இருந்தான் அவன். நண்பர்களே, எதுக்காக நீங்க எப்பவுமே இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ரெஸ்டே தேவையில்லையா? இங்க பாரு நண்பா, எப்பவுமே ரெஸ்ட் எடுக்காம வேலை பண்ணோம்னா மழை காலம் வறண்ட காலம் வரும்போது அதுக்கேத்த பலன் கிடைக்கும். இந்த வாழ்க்கைய நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். நீங்களாம் சரியான முட்டாள்களா இருக்கீங்களே. வாழ்க்கைய எப்படி அனுபவிக்கணும்னு உங்களுக்கு தெரியல. இங்க பாருங்க நண்பர்களே, அப்பப்ப கிடைக்கிறத அப்பப்பவே சாப்பிட்டு காலி பண்ணிடணும். இப்படி சேர்த்து சேர்த்து வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லு? எல்லா காலத்திலயும் இவ்வளவு சுலபமா தேன் கிடைக்காது நண்பா. மழை காலம் வறண்ட காலத்துல தேனும் பொடியும் கிடைக்காம வரும்போது இப்ப நம்ம பார்த்து பார்த்து சேமிச்சு வைக்கிறது ரொம்ப உதவியா இருக்கும்ல. அது எல்லாத்தையும் தேன் எடுக்கிறவங்க வந்து எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. நண்பர்களே, அந்த வெட்டுக்கிளி சொல்லிட்டு போனது நீங்க கேட்டீங்களா? ஆ, கேட்டுட்டேன். அதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு வேண்டியதுதான். நல்ல காலத்துல உணவு சேமிச்சு வச்சாதான் மழை காலம் வறட்சி காலம் வரும்போது நம்ம பட்டினி கிடக்காம தப்பிக்க முடியும். அந்த வெட்டுக்கிளி ரொம்ப அகங்காரத்தோட நடந்துட்டு இருக்கு. அவனுக்கு என்னைக்கும் சாப்பிடறதுக்கு குடிக்கிறதுக்கு கிடைச்சா மட்டும் போதும். நாளைக்கு என்ன நடக்கும்ன்றத பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இல்ல. அதுக்கான பலனை வறண்ட காலம் வரும்போது அவன் அனுபவிப்பான். அதெல்லாம் பார்த்த அந்த வெட்டுக்கிளி ஆச்சரியமும் மனசுல நிம்மதியும் கிடைச்சது. அவங்க கிட்ட கொஞ்சம் உணவு கேட்கலாம்ல. அதனால அவ முதல்ல தேனீ கூட்டம் பக்கத்துல போய் நின்னான். நண்பர்களே, நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க இல்லையா? ஆமா, நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். ஆமா, நீ எதுக்காக இப்போ எங்களை தேடி வந்திருக்க? என்னால இந்த பசி கொடுமையை பொறுத்துக்கவே முடியல. உங்களால எனக்கு உணவு கொடுக்க முடியுமா? நாங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச கொஞ்சம் உணவுகள் தான் எங்ககிட்ட இருக்கு. அதுதான் இங்க இருக்கு. அது எங்களுக்கே பத்தாது. நீதான் சும்மா பாட்டு பாடி நடந்துட்டே இருப்பல்ல, அப்படியே பாட்டு பாடு, உன்னோட பசி அடங்கிரும். வாழ்க்கை என்ஜாய் பண்ணுப்பா. தேனிங்க கிட்ட இருந்து உணவு கிடைக்காதுன்னு தெரிஞ்சதும் அந்த வெட்டுக்கிளி ரொம்ப கவலையோட நடக்க ஆரம்பிச்சது. அவன் நேரா அடுத்தது எறும்புங்க கிட்ட போனான். நண்பர்களே, எனக்கு ரொம்ப பசிக்குது, உணவு ஏதாவது இருக்குதா? நீங்க சாப்பிடுற உணவை கொஞ்சமா எனக்கு கொடுத்து உதவி பண்ணுங்களேன். சரி சரி, உனக்கு நாங்க கொஞ்சம் உணவு தரோம். உன்னோட நிலைமைய பார்க்கும்போது நாங்க உனக்கு உதவி செய்யறோம். இதுல இருந்து இனிமேலாவது நீ இதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கணும். என்ன புரிஞ்சதா?